வணக்கம். ஜஸ்ட் லைக் த சேனல்லேருந்து பிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கு இந்த ஆடி A6 காரில் இந்த டேஷ் கேம், அதாவது கேமரா, ரெக்கார்டிங் கேமரா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், நிறைய இந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து அப்பப்போ நடக்கும், அது நடந்தால் அதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்க மாட்டேங்குது. அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுறது. நான் வாங்கியிருக்கிற மாடலில் முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் கேமரா இருக்குது. இது அதோட பவர் வயரு, பவர் கேபிள். இது வந்து பேக் கேமரா, பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதுதான் மெயின் கேமரா, எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட்டை ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு. அதுதான் பேனல், மெனு பேனல். இது வந்து அதோட சப்போர்ட்டிங் கேபிள்ஸ். இது வந்து அதோட ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு. இது இன்னொரு மாடல் கேமரா, ஜஸ்ட்டு சும்மா மாடலுக்காக காட்டுறேன். இது வந்து ரெண்டாவது மாடல். சில சமயம் இப்படி தான் இருக்கும் மற்ற டேஷ் கேம்ஸ்லாம். அதோட மைக்ரோ எஸ்டி கார்டு, அதோட கண்ட்ரோல்ஸ்லாம் இப்போ காட்டினேன் நான். இது வந்து இந்த மாதிரி சக்ஷன் மவுண்ட்டை இதில் போயிட்டு ஃபிக்ஸ் ஆகும். இதுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு ஸ்க்ரூ டிரைவர், அப்புறம் சில டேப்ஸு, ஒரு டார்ச் லைட்டு, ஏதாவது ஒரு லைட்டு சிஸ்டம் இருட்டாக இருக்கும், அதுதான் தேவை. இப்போ போய் ஃப்ரண்ட் டேஷ் கேம் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். உங்களோட இந்த பவர் சப்ளை எங்கே இருக்குன்னு பாருங்கள். எந்தில் வந்து இந்த ஃப்ரண்ட் டிரைவர் சீட் பக்கத்தில் ஆம் ரெஸ்ட்டுக்கு கீழே இருக்குது, கை வைக்கிற இடத்துக்கு கீழே. இந்த காரில் வந்து பின்னாடியும் ஒரு மாடல் இருக்குது, உங்கள் காரில் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். அது வழியாக போயிட்டு இந்த கார் சீட் அடியில் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் மூவ் நகரும். அதுக்கு கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த ஃப்ரண்ட் ஸ்டியரிங் வீல் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கீழே உள் வழியாகவே கொண்டு வர போகிறோம் அந்த கேபிளை. அந்த கேபிள் இருக்கிறது வெளியே தெரியாது, நகரவும் நகராது வண்டி ஓடும்போதும். கொண்டு வந்து இந்த சைட் பேனல் வழியாக வந்து இந்த பில்லர் வழியாக மேலே கொண்டு போய் ரூஃப் அடியில் கொண்டு வந்து அந்த கண்ணாடிக்கு பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க. இப்போ அதுக்கு வந்து அந்த சீட்டெல்லாம் நகர்த்திக்கோங்க, ஏதாவது தடையூறு இருந்தால் அதையெல்லாம் நகர்த்தி எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது அந்த கேபிள் அங்கேருந்து ரன் பண்ணிவிட்டு, ஏற்கனவே அங்கே இருக்கிற என்னோடய ஒரு கேபிள் மேலேயே இதை போட்டு ஒட்ட போகிறேன். அந்த ஒரு இடத்துல மட்டும் அந்த கேபிளை ஓட்டிட்டு அங்கே மட்டும்தாங்க அது, ஏன்னா அந்த கேபிளை கீழே கொண்டு வரதுக்கு வேறு வழி இல்லை. அதுக்கு அடியில் வந்து பாருங்கள், ஈஸியாக உள்ளே போயிடுச்சு. இப்போ நான் ஃப்ரண்ட்டுக்கு முன்னாடி வரேன். அங்கேயும் வந்து அதே மாதிரியே அந்த கேபிள் வந்து ஈஸியாக வந்து அந்த பிளாஸ்டிக்ஸ் அடியில் போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டியரிங் வீல் கீழே இருக்கிற இந்த நிறையா அங்கே நிறைய சின்ன சின்ன ஓட்டைங்க இருக்கும். நீங்கள் உங்கள் காரில் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அது வழியாக உள் வழியாக எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு இந்த கார்னர் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஃபியூஸ் பாக்ஸ் இருக்கும் கார். அது ரொம்ப ஈஸி ஓப்பன் பண்ணுறது. லைட்டாக அந்த ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்புறம் அந்த ஃபியூஸ் பாக்ஸ் உள்ளே வந்துட்டு இந்த கேபிளை ரன் பண்ணிவிட்டு ஒரு டேப் போட்டு ஒட்டிடுங்க. இல்லாட்டி அந்த கேபிள் லூஸாக இருக்கும் உள்ளே. ஸோ தட் எல்லாமே அது கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்புறம் அந்த பாக்ஸை உடனே மூடிடுங்க, செக் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு ஆப்ஷனு, ஒன்று அதுக்கு மேலே நீங்கள் இது வந்து ஈஸியாக இருக்குங்க, அப்படியே நீங்கள் அந்த கேபிளை வெளியே பார்க்குற மாதிரி இருக்கும், கார்னரில் டேப் போட்டிடலாம். ஆனால் நான் வந்து கம்ப்ளீட்லி வந்து ஹிடனாக பண்ண போகிறேன், அதாவது மறைமுகமாக இருக்கும், கேபிள் இருக்கிறது தெரியாது. அதுக்கு நான் இந்த ரப்பர் லைனிங்கை அடியில் கொண்டு வர போகிறேன். இது ரொம்ப ஈஸி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது தான் வந்து அந்த ஒயரை உள்ளே நுழைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் நான் ஒரு பழைய கிரெடிட் கார்டை மடக்கி வச்சுருக்கேன், அதை வச்சு அதை அமுக்குன உடனே போயிடுச்சு உள்ள. அப்புறம் சும்மா கைகளை வச்சு அப்படியே மேலே உள்ளே நுழைந்தீங்கன்னா உள்ளே போயிடும் அது. அதுக்கப்புறம் அந்த அங்கேருந்து உள்ளே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு அங்கே வந்து ஏர் பேக் இருக்குது. அங்கே பார்த்து அதில் எதுவும் கை வச்சிடாதீங்க, ஜஸ்ட்டு பேசிக்காக அந்த ஒயரை வந்து உள்ளே போகிற மாதிரி அப்படி நகர்த்துனீங்கன்னா அது உள்ளே போயிடும். அதுவே நல்லா ஹாட் டே அன்னைக்கு பண்ணிங்கன்னா அந்த சூரிய வெப்பத்திலே பாருங்கள் அந்த பிளாஸ்டிக்லாம் கொஞ்சம் இலகி இருக்கும், ஈஸியாக போயிடும். அது கொண்டு வந்தீங்கன்னா அந்த கேபிள், பவர் கேபிள் அந்த கண்ணாடி வரைக்கும் வந்துருச்சு. இப்போ பாருங்கள் அந்த கேபிள் அங்கே இருக்கிறத சுத்தமாக தெரியலை. அந்த ஃப்ரண்ட் கேமராவை பொருத்துறதுக்கு ஃபஸ்ட் அந்த கிளாஸை வந்து உள்ளே க்ளீன் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்து அந்த பொசிஷன் நேராக இருக்க மாதிரி பார்த்து கரெக்டாக பொருத்துங்க. பொருத்தி முடித்த பிறகு நான் வந்துட்டு இப்போ வந்து அந்த ரெண்டாவது ஆப்ஷன் கேமரா காட்டினேன் இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த சக்ஷன் கப்பில் பொருந்திக்கும். இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட் கேமரா பொருத்தியாச்சு, நல்லா வேலை செய்யுது. இப்போ பேக் கேமரா ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். பேக் கேமராவுக்கு நான் பின்னாடி காருக்கு பின்னாடி போனேன். என் கை வந்து அந்த எண்டு வரைக்கும் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் அங்கே லென்த் அதிகமாக இருக்குது. அந்த கேமராவோட பொசிஷன் எங்கே வரும்னு பார்த்துட்டு அங்கேருந்து கேபிளில் ரன் பண்ணேன். அந்த கேமராவை அப்புறம் கண்ணாடியில் அங்கே மேலே ஒட்டிட்டு அந்த கேபிளை வந்து அந்த கார்னரில் அங்கே வச்சுட்டு அதே மாதிரியே உள்ளே நுழைச்சி விடணும். இது பின்னாடி பொருத்துறது கொஞ்சம் ஈஸி. அந்த சீட்டோட லைட்டாக நகர்த்துனீங்கன்னா அந்த சைடில் கேப் கிடைக்கும். அந்த கேப் கீழேயே வந்துட்டு அந்த பிளாஸ்டிக்ஸ் அதே மாதிரியே முன்ன ஃப்ரண்ட் கேமரா பண்ண அதே வழியிலேயே போகிறோம். அந்த ஒயரை வந்து அந்த பிளாஸ்டிக் அடியில் ஈஸியாக போகிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ரப்பர் லைனிங் வழியாக எப்படி அந்த கேபிளை முன்னாடி எடுத்துகிட்டு போனோமோ அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேரலாகவே வந்துடும்.
கடைசியில் ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்துடுங்க. அதோட ஸ்லாட்டில் அந்த பேக் கேமராவோட கேபிளை பொறுத்துங்க. பொறுத்திட்டு எல்லாமே செக் எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு இப்படி தாங்க இருக்கும் அந்த பேக் கேமரா. பின்னாடியிலேருந்து பார்த்தா இப்போ நம்ம ஒரு லோக்கலில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். எப்பயுமே டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை பயன்படுத்த ஆரம்பிங்க. ஏன்னா இன்கேஸ் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அப்புறம் அதில் ஃபுட்டேஜ் வராட்டி கஷ்டமாயிடும். நான் இப்போ ஓட்டி பார்த்தேன், எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. அவ்வளோதாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா பொருத்திட்டோம். என் சேனலில் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.